கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் தீவிரம். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மூன்றாவது நாளாக தமிழகத்துக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 48,000 கன அடி வருவதாக தகவல். சென்னையில் மழையால் தேங்கிய குப்பைகள் 3 நாட்களுக்குள் அகற்றப்படும். மழைநீரை அகற்றும் பணிகள் இன்று நிறைவடையும் என மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேட்டி. சம்பா நெற்பயிருக்கு காப்பீடு செய்ய இன்றே கடைசி நாள். கால அவகாசத்தை நீட்டிக்க விவசாயிகள் கோரிக்கை. தொடர் மழையால் கன்னியாகுமரி நெல்லை மாவட்ட மீனவர்கள் இன்றும் மீன்பிடிக்க செல்லவில்லை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை. மழைக்காலத்தில் கால்நடைகளை பாதிக்கும் நோய்களை கட்டுப்படுத்த வீடுகளில் மருந்து தயாரித்து சிகிச்சை அளிக்கும் முறை. விவசாயிகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாரான 100 ஏக்கர் நெற்பயிர் வெள்ள நீரில் மூழ்கின. பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு முறையில் மாற்றமில்லை. நேரடி எழுத்து தேர்வாகவே நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தகவல். காற்று மாசு அதிகரித்துள்ளதால் பொது முடக்கத்தை அமல்படுத்த தயார் என உச்சநீதிமன்றத்தில் அம்மாநில அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. டெல்லியில் 3 நாட்களுக்கு வாகன போக்குவரத்துக்கு ஏன் தடை வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய புலன் விசாரணை அமைப்புகளான சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகியவற்றில் தலைமை பொறுப்பு வகிப்பவர்களின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 10,229 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சி சாத்தியமில்லை என தெற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் நகரில் இதுவரை மொத்தம் 123 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா 4வது அலை தாக்குதலால் ஜெர்மனியில் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்ய ஊழியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் ஈக்வட்டாரில் ஒரே நாளில் 3 சிறைகளில் நடந்த மிகப்பெரிய கலவரத்தில் 79 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் நாட்டில் 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சீனாவின் வடகிழக்கு பகுதிகளில் டெல்டா வகை கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜோ பைடன் ஜி ஜின்பிங் சந்திப்பின் போது தைவான் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் மழை நீடித்து வருகிறது. இதனால் அனைத்து நீர்நிலைகளும் முழுமையாக நிரம்பிய நிலையில் ஊருக்குள் வெள்ளநீர் புகுந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் தீவு போல காட்சியளிக்கின்றன. பருத்திக்கடவு, நெடும்புரம், வைகலூர் உள்ளிட்ட பகுதிகளை தாமிரபரணி ஆற்றின் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் 500 மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மேலும் சுமார் 8 உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மீனவர்கள் படகு மூலம் சென்று அங்கிருக்கும் மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் பலர் படகுகள் மூலம் முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். படகுகளை கவிழ்க்கும் அளவிற்கு வெள்ளம் ஆர்ப்பரித்ததால் காவல்துறையினர் தடுமாறி கீழே விழும் நிலையும் ஏற்பட்டது. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வைகலூர் கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளை சூழ்ந்த மழை நீரால் மக்கள் வெளியேற முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீரில் நீந்து சென்று அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் 2000 மேற்பட்ட பைபர் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 25 தொடங்கி தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 கடுமையாக மழை பெய்து வருவதால் குளச்சல், முட்டம், மீன்பிடி துறைமுகம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 2000 மேற்பட்ட பைபர் படகுகள் 5வது நாளாக கடலுக்கு செல்லாத நிலையில் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து சேரும் சகதியும் ஆன நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளின் பாடப்புத்தகங்கள் நீரில் நனைந்து சேதமடைந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள பழமையான ஓட்டு வீடுகள், சிமெண்ட் கூரை வீடுகள் என பல வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் சில வீட்டின் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் வீடுகள் சேரும் சகதியுமாக காணப்படுவதோடு உடைமைகளும் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக மாணவ மாணவிகளின் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்களும் வெள்ளத்தில் நனைந்து வீணாகியுள்ளன. இதனால் பல 1000 ரூபாய் செலவு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள மாணவர்கள் தங்களுக்கு அரசு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடக மற்றும் தமிழக காவிரி கரையோரங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 17,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்தது. தமிழக காவிரி கரையோரங்களிலும் கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் காவிரி ஆற்றில் 3வது நாளாக மீண்டும் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 48,000 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனிக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை, 5 மெயினருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் தண்ணீர் ஒகேனிக்கலில் தேக்கமடைந்து வருவதால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒகேனிக்கலில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் வருவாய் பேரிடர், காவல் தீயணைப்பு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் ஆற்றங்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 120.10 உயர்ந்துள்ளதால் அணைக்கு வரும் நீரை அணை, சுரங்கம், நீர் மின்நிலையம் வழியாக வினாடிக்கு 22,000 கனஅடியும் 16 மதகு பாலம் வழியாக வினாடிக்கு 18,000 கனஅடியும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரியை நோக்கி சீறிப்பாயும் தண்ணீரை 16 மதகு பாலத்திலிருந்து பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 120.10 நீர் இருப்பு 93.63 உள்ளது. சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் இன்றைக்குள் காப்பீடு செய்யுமாறு வேளாண்மை உழவர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பயிர் காப்பீடு செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தனியார் இ சேவை மையங்களில் ஏராளமான விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய காத்திருக்கிறார்கள்.
இ சேவை மையங்களில் நெட்வொர்க் பிரச்சினை இருப்பதாக அங்கு உள்ள ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். பயிர் காப்பீடு செய்ய இன்றே கடைசி நாள் என்ற நிலையில் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று ஏழாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர் மழை காரணமாக நெல்லை மீனவர்கள் 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று ராதாபுரம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் அறிவித்திருந்தார். இதனால் 5 நாட்கள் ஆகியும் மழை தொடர்வதால் 9 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று 7வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்தமானில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வடதமிழகத்தை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கனமழை தொடரும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 15-16 தேதிகளில் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், விழுப்புரம், கரூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 17-18 தேதிகளில் வட தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 2 தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17-18 தேதிகளில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று பலத்த காற்று 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இன்று 15ஆம் தேதி மன்னார் வளைகுடா பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். 17, 18, 19 தேதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் 17, 18, 19 தேதிகளில் மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடலூரில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பூ, சாக்லேட் மற்றும் புத்தகங்கள் வழங்கி வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் தொடர் மழையின் காரணமாக கடந்த 1ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படாமல் தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் சுயநிதி பள்ளிகள் என மொத்தம் 1765 பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது. அதன்படி இன்று பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆட்சியர் பாலசுப்ரமணியம், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் பூங்கொத்து, மிட்டாய் மற்றும் புத்தகங்கள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டன. மாணவர்களுக்கு கிருமி நாசினி தெளித்தும் முகக்கவசம் அணிவித்தும் பள்ளிக்கு ஆசிரியர்கள் வரவேற்றனர். தமிழக அரசு கடந்த வாரம் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட பகுதியில் தொடர் பருவமழை காரணமாக ஒருவார காலமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளி வளாகம் முன்பு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மேளதாளத்துடன் மாணவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டன. இதில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாணவர்களுக்கு ரோஜாப்பூ மற்றும் சாக்லேட் கொடுத்து வரவேற்றார். மேலும் மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன.
பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு முறையில் மாற்றமில்லை என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பால் ஆன்லைனில் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று தனியார் பொறியியல் கல்லூரிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நேரடி எழுத்துத் தேர்வாகவே நடத்தப்படும் என்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதால் தேர்வுகளை நேரடியாக நடத்துவதே உகந்ததாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். கூடுதலாக பிஆர் கலந்தாய்வில் தேர்வான மாணவர்கள் இன்று முதல் அவரவர் கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளார். தொடர் மழையால் தேனியில் முதல் போக நெல் சாகுபடி செய்யும் உழவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 30-க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் தாமரைக்குளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம், செல்வார்பட்டி, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் கண்மாய் பாசன விவசாயிகள் நெல் நடவுக்கான நாற்று நடும் பணியை மேற்கொண்டனர். இதையடுத்து நெல் நாற்று நடவுக்கு ஏற்ற பருவம் அடைந்ததால் கண்மாய் பாசன விவசாயிகள் நடவு பணிகளை துவங்குவதற்கு முன்பு நிலத்தை உழுது பரம்படித்து நீர் நிறைத்து நிலத்தை பண்படுத்தும் பணிகளை துவக்கியுள்ளனர். இந்த பணிகள் முடிந்து 5 நாட்களுக்கு பின்பு இந்த பகுதியில் நெல் நடவு பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ள உள்ளனர். சென்னையில் மழை வெள்ளத்தால் தேங்கிய குப்பைகளை அகற்றும் பணியை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு செய்து பணிகளை முடக்கிவிட்டார். மழை வெள்ளத்துடன் அடித்து வரப்பட்ட குப்பைகளை மாநகரில் பல இடங்களில் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் பகுதியில் மழைநீரால் அடித்து வரப்பட்ட குப்பைகளை தீவிர தூய பணி திட்டத்தின் மூலம் அகற்றும் பணியானது காலை முதலே நடைபெற்று வருகிறது. இதனை சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் இணை ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த பணிக்காக நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட நகராட்சிகளில் இருந்து 500 தூய்மைப் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணிகள் இன்று முழுமையாக நிறைவு பெறும் என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ்லே தண்ணி வடிஞ்சது. ஆல்மோஸ்ட் சிட்டியோட ஒரு 4-5 பாக்கெட்ஸ் தவிர மீதி எல்லாம் இடத்துல வந்து ஒரு நார்மல் சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அல்லது நாளைக்குள்ளே போனோன்குள்ளே மீதி இருக்கக்கூடிய இடங்களில் கூட நாங்கள் வந்து நார்மல் சி வருவதாக எதிர்பார்க்குறோம். அதில் வந்து பாக்கெட்ஸ் வந்து சூளை புளியந்தோப்பு ஒரு பாக்கெட், அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியா பவர் ஸ்டோர் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபைனல் ஒரு ரவுண்ட் ஆஃப் பம்பிங் அங்கே போயிட்டுருக்குது. சென்னை செம்மஞ்சேரி சுனாமி மாற்று குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் 5 நாட்களாக வடியாததால் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தாழ்வான பகுதியான செம்மஞ்சேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 10,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பெய்த மழை நீர் இன்னும் வடியாமல் உள்ளது. தாழம்பூர் ஏரி, சித்தேரி, பெரும்பாக்கம் ஏரி, மாம்பாக்கம் ஏரி, ஒட்டியம்பாக்கம் ஏரி உள்ளிட்ட ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளை நீர் சூழ்ந்துள்ளது. புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தேங்கியுள்ள நீரை மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்படும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரை அடுத்த அத்திமூர் கிராமத்தில் தொடர் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான 100 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி சேதமானது. ஜவ்வாது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அத்திமூர் கிராமத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மஞ்சள் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கருக்கு மேல் நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கின. அரசாங்கமும் பொதுப்பணித்துறையும் அத்திமூர் கிராம மக்களிடம் வெள்ளம் பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் கிராமம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வத்தல்மலைக்கு செல்லும் மலைப்பாதையில் 10 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையில் பெரியூர், உன்றிக்காடு, சின்னங்காடு, பால்சிலம்பு, நாயக்கனூர், மண்ணாங்குழி உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களில் உள்ள பல இடங்களில்
பாறைகள் சரிந்து சாலையில் கிடக்கிறது. சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடப்பதால் போக்குவரத்து தடைபட்டு மலைப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கீழே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் எப்போது வேண்டுமானாலும் மண் சரிவு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். வத்தல் மலைக்கு தார் சாலை தரமானதாக போடப்படாததால் ஆங்காங்கே பாதை பழுதடைந்துள்ளதாகவும் தொடர்ந்து வாகனங்கள் சென்று வந்தால் இருக்கிற சாலையும் மேலும் மோசமடையும் சூழ்நிலை உருவாகும் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பசுலிக்கா அந்தஸ்து பெற்றுள்ள பேராலயத்தின் அதிபராக பிரபாகரன் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் அவரது பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து புதிய அதிபராக தஞ்சை திரு இருதய பேராலய அதிபராக இருந்த இருதயராஜை வேளாங்கண்ணி மாதா பேராலய அதிபராக தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்புரோஸ் நியமித்தார். இதையடுத்து புதிய அதிபருக்கான வரவேற்பு நிகழ்ச்சியும் பழைய அதிபரை வழியனுப்பும் நிகழ்ச்சியும் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இருதயராஜ் வேளாங்கண்ணி பேராலய அதிபராகவும் திருவாரூர் புனித பாத்திமா ஆலய பங்கு தந்தையாக இருந்த உலகநாதன் பொருளாளராகவும் இமானுவேல் உதவி பங்கு தந்தையாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். முன்னதாக பேராலயத்தை சுற்றி மாதா சொரூபம் அடங்கிய தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். வேதாரண்யம் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு மீன்கள் கிடைக்காததால் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெரும்பாலான மீனவர்கள் வேதாரண்யம் பகுதியில் கனமழை, கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தனர். இதனால் 7 நாட்களுக்கு மேல் மீன்பிடி தொழில் பாதித்திருந்த நிலையில் தற்போது குறைந்த எண்ணிக்கையில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு மீன்கள் கிடைக்காமல் மீனவர்கள் கரை திரும்பினர். பெரும்பாலான படகுகளில் மீன்கள் கிடைக்காமல் வெறும் படகுடன் மீனவர்கள் கரை திரும்பினர். ஒரு சில படகுகளில் மட்டும் குறைந்த அளவிற்கு நண்டுகள், சிறிய மீன்கள் கிடைத்தன. ஆனால் பிடித்து வரும் மீன்கள் டீசல், ஆட்கூலி உள்ளிட்ட செலவிற்கு கூட கட்டுப்படியாகவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி மற்றும் தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் மழைக்காலத்தில் கால்நடைகளை பாதிக்கும் நோய்களையும் கோமாரி நோய் தாக்கிய கால்நடைகளுக்கும் வீடுகளிலேயே மருந்து தயாரித்து சிகிச்சை அளிக்கும் முறைகளை ஓமலூர் கால்நடைத்துறை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த முறைகளை பயன்படுத்தி கால்நடைகளை எளிய முறையில் பாதுகாக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ள அவர்கள் மேலும் மழைக்காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய வட்டாரத்தில் உள்ள 100-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 7000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது வெள்ளை பொன்னி, ஆந்திரா பொன்னி, அம்மன், தனிஷ்கா, லட்சுமி, ஏடிடி 45 உள்ளிட்ட நெல் வகைகளை சாகுபடி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் நெல் பயிர்களில் நோய் தாக்கம் மற்றும் களைகள் அதிகரித்து வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல ஒரு சில பகுதிகளில் இலைக்கருகள் நோய் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளுக்கு நோய் தடுப்பு மற்றும் வயலில் களை எடுக்கும் பணிகள் குறித்தும் மழைக்காலத்தில் பயிர்களை நோய் தாக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மேலும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அங்கு வரும் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் பெரும்பாலான நீர்நிலைகள் முழு கொள்ளளவு எட்டி தென்பெண்ணை ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், விராலிமலை, இழுப்பூர், சித்தனவாசல், குடுமியான்மலை, பொன்னமராவதி உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பலத்த மழை பெய்தது. மீண்டும் மழை பெய்து வருவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் நெல் வயல்களில் ஏற்கனவே தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் மீண்டும் மழை பெய்து இருப்பது சில விவசாயிகளை அச்சமடைய செய்துள்ளது.
கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை பகுதியில் தொடர் அச்சுறுத்தலில் ஈடுபடும் யானைகளை வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் வெங்கல வயல் பகுதி தோட்டங்களில் மாத கணக்கில் முகாமிட்டுள்ள யானைகள் அந்த பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள வாழை பீன்ஸ் பந்தல்களை சேதப்படுத்தி வருவதாக அந்த பகுதி விவசாயிகள் தொடர் புகார்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்நிலை தொடர்ந்தால் அந்த பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்ததை அடுத்து வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வனப்பகுதியிலிருந்து வருவாய் பகுதிக்கு யானைகள் வராமல் தடுக்க மீன்வேலி அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கைகள் வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் துலா பெருந்திருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருவிழாவில் கோவிலில் உற்சவ மூர்த்திகளான சுகந்த வனநாதர் பெருமாளுக்கும் சுகந்த வனநாயகி தாயாருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் பிரகாரத்தில் ஊஞ்சல் உற்சவம் பெண்கள் திருஷ்டி கழிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் பட்டாச்சாரியார்களால் திருமாங்கல்ய தாரணம் செய்து வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து துலா பெருந்திருவிழாவின் 9ஆம் திருநாளான நாளை திருத்தேர் உற்சவமும் மதியம் காவிரி மண்டபத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் காகிதப்பட்டறை டான்சி பகுதிக்கு அடுத்துள்ள மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் பிச்சாண்டி என்பவரின் வீட்டின் மேல் சரிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி ரமணி என்பவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இவர்களின் மகள் நிஷாந்தி படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். வீடு சரிந்து விழும் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைவாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி இருவரையும் மீட்டுள்ளனர். ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ரமணி உயிரிழந்துள்ளார். மகள் நிஷாந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமரவேல் பாண்டியன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறையிலிருந்து 2000 டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் திருச்சி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு அரவை பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பருவமழையில் நனைந்து சேதமடைவதை தவிர்க்கும் வகையில் மயிலாடுதுறை பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடந்த நெல் மூட்டைகளை லாரி மூலம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு ரயில் மூலம் 2000 டன் நெல் மூட்டைகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரை அடுத்த பட்டாங்குளம் வினோபா நகர் அம்மையப்பநல்லூர் உட்பட பல்வேறு இடங்களில் இருளர் பழங்குடி மக்கள் வசித்து வரும் தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் ஒரு வீட்டில் 2 அல்லது 3 குடும்பங்கள் வசிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கும் அந்த மக்கள் தங்களுக்கு அரசு வீடுகள் கட்டி கொடுத்து உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் நேரடியாக பார்த்து எங்கள் நிலையை மாற்றி மறுவாழ்வு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள மங்களம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 100 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் உள்ள ஒரு வகுப்பறை கட்டிடம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு வகுப்பறை முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மேலும் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து எந்தவித அசம்பாவிதமும் நடப்பதற்கு முன்பே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் இறந்தவர்களின் சடலத்தை புதைப்பதற்காக சோமசமுத்திரம் இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல சோலிங்கர் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறும் மதகு கால்வாயை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சடலத்தை எடுத்துச் சென்ற கிரேன் மதகு கால்வாயில் சிக்கிக் கொண்டதால் ஜேசிபி எந்திரத்துடன் கிரேனை வெளியே எடுத்தனர். பிறகு கிராம மக்கள் உதவியுடன் மனித சங்கிலி அமைத்து மதகு கால்வாய் கழுத்தளவு செல்லும் நீரில் ஆபத்தான நிலையில் சடலத்தை கிராம மக்கள் எடுத்துச் சென்றனர். விரைந்து இந்த பகுதியிலிருந்து இடுகாட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பூர் அருகே சாயாலை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கியதில் நேற்று இருவர் இறந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். திருப்பூர் கொத்துக்காடு தோட்டம் பகுதியில் உள்ள ஃபேண்டோன் டயர் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ராமகிருஷ்ணன், வடிவேல், நாகராஜ் ஆகிய மூன்று தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கழிவுநீர் தொட்டியிலிருந்து வடிவேலு என்பவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து நிறுவனத்தின் மேலாளர் தினேஷ், எலக்ட்ரீஷியன் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் அவரை காப்பாற்ற சென்றபோது விஷவாயு தாக்கி வடிவேலு, மேலாளர் தினேஷ் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். நாகராஜ், ராமகிருஷ்ணன், ராஜேந்திரன் ஆகிய மூவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜேந்திரன் இன்று உயிரிழந்தார். இது தொடர்பாக சாய ஆலை உரிமையாளர் தனலட்சுமியை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைகையிலிருந்து 58 கால்வாயில் திறக்கப்பட்ட நீர் ஆசியாவின் இரண்டாவது மிக நீளமான தொட்டிப்பாலத்தை வந்தடைந்தது. நீரை விவசாயிகள் மலர்தூவி வரவேற்றனர். வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள சூழலில் மதுரை, தேனி, திண்டுக்கல் என மூன்று மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 150 கன அடி வீதம் 58 கிராம பாசன கால்வாயில் நீர் திறந்து வைக்கப்பட்டது. தொட்டிப்பாலம் வந்தடைந்த வைகை நீரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்று மகிழ்ந்தனர். வெகு விரைவில் உசிலம்பட்டியை சென்றடையும் நீரால் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள அனைத்து கண்மாய்களும் நிரம்பும் வாய்ப்புள்ளதால் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகள் பூர்த்தியாகும் என நம்பப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக வாணியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் வெங்கட சமுத்திரம், ஆலாபுரம், பரையப்பட்டி புதூர், தென்கரைக்கோட்டை உள்ளிட்ட ஏரிகளில் நிரம்பி கல்லாற்றில் கலந்து வாணியாறு வழியாக தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்கிறது. இந்நிலையில் கல்லாற்றில் கொளகம்பட்டி அருகே உள்ள ஒரு கார ஓட்டு தடுப்பணையின் உயரம் குறைவாக உள்ளதால் அரூர் பெரிய ஏரிக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அரூர் பகுதியில் உள்ள தன்னார்வ அமைப்பினர் தடுப்பணையில் 500 மணல் மூட்டைகளை அடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூரில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள முக்கிய பகுதிகளான வேலூர் கிரீன் சர்க்கிள் மற்றும் காட்பாடி செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. தேங்கி நிற்கும் மழை நீரால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து நீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சியினர் ஈடுபட்டுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் வேலூர் வடக்கு காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ராணி அண்ணாதுரை மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் குளம்போல் மழை நீர் தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பள்ளி வளாகத்தில் முறையான மழை வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் மழை நீர் வெளியேறாமல் பள்ளி வளாகத்திலே தேங்கி நிற்பதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் குளம்போல் தேங்கி நிற்கும் மழை நீரால் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் விஷஜந்துக்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பள்ளி மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடன் பயின்று வருவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழை நீரை காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பருவமழை நின்றுவிட்ட போதிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த சில தினங்களாக அதிகரித்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து 33,000 கனஅடி நீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் மாயனூரில் உள்ள கதவணைக்கு வினாடிக்கு 35,281 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் மாயனூர் கதவணையில் இருந்து பிரியும் பாசன வாய்க்கால்களான கட்டளை மேட்டு வாய்க்காலில் 150 கனஅடி நீரும் தென்கரை வாய்க்காலில் 250 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி ஆகிய தாலுகாக்களில் மேற்கு சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கயிறு கட்டி ஆற்றை கடக்கும் நிலை ஏற்பட்டதை அடுத்து அந்த பகுதியை ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் கால்வாய் உடைப்புகளை சீரமைக்கவும் பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு கிடைக்கவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள நயினார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பி கொடிக்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிடியூர் கிளையில் கவரிங் நகைகளை வைத்து 1,47,00,000 ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக 2 சங்க செயலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 300 மேற்பட்டவர்கள் நகைகளை வைத்து கடன் பெற்றதில் 81 நபர்களின் பெயரில் தங்க முலாம் பூசிய நகைகளை வைத்து கடன் பெற்றதும் போலியான கவரிங் நகைகள் இருந்ததும் கண்டறியப்பட்டன. உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கூட்டுறவு சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்டு சங்க செயலர் இளமதியான், கிளியூர் சங்க துணைச் செயலாளர் முருகேசன் ஆகியோரை துறை ரீதியான நடவடிக்கையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நகை மதிப்பீட்டாளர் அறிவழகனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட 39வது வார்டு பட்டாபுரம் தென்றலகர் பகுதியில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மழைநீரால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள நிலையில் மாநகராட்சிக்கு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்யும் பொருட்டு சாலையில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து களத்திற்கு சென்ற போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்ட நிலையில் சுமார் 2 மணி நேரம் நடந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர் மழையால் புதுக்கோட்டையை அடுத்துள்ள கவிநாடு கண்மாயில் தண்ணீர் நிறைந்து காணப்படுவதை காண விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் குவிந்தனர். அதில் சிலர் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் பாதுகாப்பின்றி குதித்து விளையாடியதுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். கண்மாய்க்கு வர தொடங்கியுள்ள சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாணியம்பாடியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து சென்று சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் வந்து கொண்டிருந்தபோது சாலையின் குறுக்கே சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றுள்ளது. இதை பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மலைப்பாம்பை பிடிக்க முயன்றபோது பாம்பு சாலையில் அங்கும் இங்கும் போக்கு காட்டியுள்ளது. இதையடுத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பாம்பு இளைஞர்கள் வசம் பிடிபட்டது. திருப்பதியில் 29வது தென்னிந்திய மாநில கவுன்சிலிங் கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மாநிலம் பயனடையும் விதமாக கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி நதிகளை தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, பெண்ணாகரம் மற்றும் மலைப்பகுதிகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பிக்கிலி அடுத்த புதுக்கரம்பு பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் அவரது உறவினர் கிட்டம்பட்டி அடுத்த திருமல்வாடி பகுதி சின்னசாமி ஆகியோர் வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவரையும் கைது செய்த அவர்களிடமிருந்து சுமார் 18 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி நகருக்கு குடிநீர் தந்த கோமகன் என போற்றப்படும் குரூஸ் பர்னாந்தின் 152வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் ஆடு திருடியதாக வசந்த், வாசுதேவன் ஆகிய இருவரை கரியாப்பட்டினம் போலீசார் கைது செய்தனர். சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த இருவரை அந்த பகுதி மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இருவரையும் கைது செய்துள்ள நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம்
ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு மஞ்சள் கடத்தியவர்கள் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் தெற்கு கடலில் இந்திய கடலோர காவல் படையினர் ரோந்து சென்றனர். அப்போது 20 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகு ஒன்று கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்தது. சந்தேகமடைந்த போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் படகிலிருந்து மஞ்சள் மூட்டைகளை கடலில் கொட்டிவிட்டு தூத்துக்குடியைச் சேர்ந்த டிரைவர் நிர்மல் ராஜ், டோம்னிக் சாவியோ, இன்ஃபன்ட் விக்டர், செல்வகுமார், கீதன் ஆகிய 5 பேர் தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். அவர்களை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோரப் பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 5வது நாளாக திருப்பரப்பு அருவி ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் ஆறுகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழை காரணமாக முக்கிய அணைகளான பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் 1 மற்றும் 2 அணைகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதையார், பரளியார் மற்றும் தாமிரபரணி ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் குமரி குற்றாலம் எனப்படும் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் கல் மண்டபத்தை மூழ்கடித்து செல்கிறது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடித்து வரும் நிலையில் கரையோர மக்களுக்கு தொடர்ந்து 4வது நாளாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் மழை விட்டும் மழைநீர் வடியாமல் சம்பா பயிர்கள் சேதமடைந்தன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் மாவட்டம் முழுவதும் 1000000 விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் மழை விட்டும் 5 நாட்களாகியும் தரங்கம்பாடி தாலுகா, கஞ்சா நகரம், மேலையூர், கருவாளக்கரை, நத்தம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் வடியாமல் குளம் போல் தேங்கி நிற்கிறது. தற்போது விவசாயிகள் பம்பு செட் என்ஜின் மூலம் தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். இதுவரை அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் பார்வையிட்டு கணக்கெடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தூர்வாரப்படாத வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனா்.